நேர்களே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது அனைவரும் அறிந்தது. உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் மட்டுமே நாம் நீண்ட ஆயுளை பெறுவதற்கு அது உதவும். இதன் அடிப்படையில் தலை முதல் கால் வரை அவசியமான பாகங்கள் குறித்து விளக்குகிறார் ஊட்டச்சத்து நிபுணரும் மருத்துவருமான டாக்டர் வர்ஷா. வணக்கம் சத்யம் டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம அசஸ்மெண்ட்டோட மூணாவது பார்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ஏ ஆந்த்ரோபோமெட்ரிக்ஸ், பி பயோகெமிஸ்ட்ரி, சி வந்து கிளினிக்கல் அசஸ்மெண்ட். ஹெட் டு டோ, உங்கள் தலையிலேருந்து கீழே காலை வரைக்கும், உங்கள் டோஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு பார்வை போட்டோன்னா எங்கெங்கே நீங்கள் என்ன குறை காமிக்கிறீங்க, மேனிஃபெஸ்டேஷன், ஓவர்ட் சைன்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி எங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். உதாரணமாக நம்ம வந்து ஹேர், ஹெட் பொறுத்த வரைக்கும் ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கா, இல்லை ஃப்ளாக் சைன். ஃப்ளாக் சைன்னா என்னென்னா பாதி கருப்பாக இருக்கும், பாதி ப்ரௌனாக இருக்கும், இல்லை ஒயிட் இருக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஃப்ளாக் சைன் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சின்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து அதிகமாக ஃப்ளாக் சைன்ஸ் அவ்வளோ பார்க்குறது இல்லை, ஆனால் ஸ்பிளிட்டன்ஸ் பார்க்குறது, ரொம்ப ரஃப் ஹேர் இருக்கிறது பார்க்குறது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து நல்லா ஷாம்பு யூஸ் பண்ணால் வேலை முடிஞ்சு போயிடும். இல்லை, இது வந்து உங்களோட ஹெல்த்தோட பேரமீட்டர் இருக்கிறதுனால உள்ளே வந்து உங்கள் உடம்பு நல்லா இல்லைன்னா உங்கள் ஹெல்த் பேரமீட்டர் வந்து வழியில் கரெக்டாக காமிக்காது. வெறும் காஸ்மெட்டிக் பண்ணதுனால நல்லா இருக்காது. அடுத்து நீங்கள் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் வந்து தே ஆர் த ரியல் கேட்வேஸ். கண்ணை பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் வந்து கண்ணை பார்த்தா ரொம்ப சேடாக இருக்கும், இல்லை அலர்ட்டாக இருக்காது, அது பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும். இல்லை அதில் ஸ்டை வருது, ஒரு பாயில் மாதிரி வருதா, இல்லை பிட்டாட் ஸ்பாட்ஸ், ஒயிட் கலர் பேட்ச் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி பார்த்தாலே கண்ணில் வந்து அதிலோட என்னென்ன டெஃபிஷியன்சி, வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் லிப்ஸு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தே மஸ்ட் பி நைஸ் அண்ட் பிங்க். பிங்க் இருக்கிறதுக்கு பதிலாக அது கிராக்டாக இருக்கா, இல்லை ட்ரை ஃபீலிங் இருக்கா, இங்கே கார்னரில் வந்து கட்டான மாதிரி இருந்ததா, இதெல்லாம் மாதிரி இருந்ததுன்னா கட்டாயம் வந்து யூ ஆர் எக்ஸிபிட்டிங் மேல் நியூட்ரிஷன். பல்லு பார்த்துட்டு அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டங்கு பார்த்துட்டு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒயிட், நிறைய ஹெவி கோட்டிங்கோட, ஒயிட் கலர் கோட்டிங்கோட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் ஜிஐ சிஸ்டம், தட் இஸ் யுவர் ஃபுட் சிஸ்டம். ஸோ ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம கவனிச்சோன்னா உங்களோட மேல் நியூட்ரிஷன் தெரிஞ்சிடும். நகத்தில் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி நைஸ் வெல் ஷேப்டு. ஆனால் சில பேரோட நகத்து வந்து ஸ்பூன் ஷேப், கொலங்கியா, அது வந்து இட் இஸ் அ டெஃபிஷியன்சி ஆஃப் அயன். இல்லை ரொம்ப பிரிட்டில் நெயில்ஸ் இருக்கும், ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். இல்லை கார்னரில் பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும், ஃபேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. க்ரீம் போட்டு நம்மளாம் வெளிச்சலாக ஃபேராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிளாக் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல். ஆனால் ஸ்கின்ல வந்து வேறு எந்த பிளெமிஷ் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அப்படியே திடீர்னு தெரியாது, ஆனால் கீழே வந்து ஸ்கின்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளட் கலெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதோ ஸ்க்ராச்சஸ் ஆன மாதிரி இருக்கும், கட் ஆன மாதிரி இருக்கும், இல்லை பாயில்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எதுனா இட் இஸ் இண்டிகேஷன் ஆஃப் யூ ஹேவிங் அ ப்ராப்ளம். ஸோ மூணாவது பார்ட் இஸ் லுக்கிங் அட் த கிளினிக்கல் சைன்ஸ், ஓவர்ட் சைன்ஸ் ஆஃப் டெஃபிஷியன்சி. நீங்கள் வந்து இந்த ஹெட் டு டோ அசஸ்மெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து சாப்பிட்ற உணவை வந்து உங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்கா இல்லையா, அப்ரோப்ரியேட் இருக்கா இல்லையான்னு எங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ தேர்ட் பார்ட் இஸ் கிளினிக்கல் அசஸ்மெண்ட். வணக்கம்.